நந்தினி யாருன்னு தெரியுமா? இல்ல தெரியாது. பிக் பாஸ் பாப்பீங்களா? ஆ பாப்போம். நந்தினி யாருன்னு தெரியுமா? பிக் பாஸ் தெரியுமா? தெரியும் தெரியும். பிக் பாஸ்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? லாஸ்ட்லியா முகேந்திரோ. நந்தினி தெரியுமா மேடம்? பிக் பாஸ்லியா. பிக் பாஸ் பாப்பீங்களா சார்? பாப்போம். பிக் பாஸ்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? லாஸ்ட்லியா. நந்தினி யாருன்னு தெரியுமா சார்? நந்தினியா. பிக் பாஸ் பாப்பீங்களா? ஆ பாப்பேன். நந்தினி யாருன்னு தெரியுமா? நந்தினியா தெரியாது. இல்லையே. நந்தினா யாருன்னு தெரியலையே. இப்போ நடுவில் அரெஸ்ட் ஆனாங்களா? அவங்க தெரியும். இந்த இப்போ ரீசெண்டாக மேரேஜ் வந்து இப்போ போஸ்ட்போன் ஆச்சு. அவங்க தானே? ஸோ ஓகே தெரியும் தெரியும். அந்த கோர்ட்டில் எதுவும் பேசணும் தானே? வி சப்போர்ட் நந்தினி. வி சப்போர்ட் நந்தினி. நந்தினியை கா வெளியே விடுங்க. வி சப்போர்ட் நந்தினி. வி சப்போர்ட் நந்தினி. எல்லாரோட நல்லதுக்காக தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீதி அது எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு விஷயம். ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்குதா? எல்லாருக்கும் சமமாக தான் பார்க்கப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நந்தினி ஒரு சமூக போராளி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவங்க இப்போ உள்ளே இருக்காங்க. ஆனால் மக்கள் எத்தனை பேருக்கு அவங்கள பற்றி தெரியும்? அவங்களுக்கு எத்தனை பேர் ஆதரவு தராங்க பார்க்கலாம். நந்தினி யாருன்னு தெரியுமா? இல்லை தெரியாது. பிக் பாஸ் பார்ப்பீங்களா? ஆ பார்ப்போம். நந்தினி யாருன்னு தெரியுமா? பிக் பாஸ் தெரியுமா? தெரியும் தெரியும். பிக் பாஸ்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? லாஸ்ட்லியா முகேந்திரோ. நந்தினி தெரியுமா மேடம்? பிக் பாஸ்லியா. பிக் பாஸ் பாப்பீங்களா சார்? பாப்போம். பிக் பாஸ்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? லாஸ்ட்லியா. நந்தினி யாருன்னு தெரியுமா சார்? நந்தினியா. மதுவானத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி இப்ப கைது செய்யப்பட்டு உள்ள இருக்காங்களே, வனிதாவா? நந்தினியா தெரியாது. இல்லையே. நந்தினா யாருன்னு தெரியலையே. இப்போ நடுவுல அரெஸ்ட் ஆனாங்களா? அவங்க தெரியும். இந்த இப்போ ரீசெண்டாக மேரேஜ் வந்து இப்போ போஸ்ட்போன் ஆச்சு. அவங்க தானே? ஸோ ஓகே தெரியும். சரி, மதுவானத்துக்கு எதிர்த்து போராடி அவங்களை இப்போ கைது செஞ்சு உள்ளே இருக்கிறாங்களே. மதுவானத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி இப்போ உள்ளே இருக்காங்களே ரீசெண்ட். அவங்க கல்யாணம் கூட நின்று போச்சு. தெரியுமா? கேள்விப்பட்ட சொன்னாங்க. மதுவானத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி இப்போ கைது பண்ணி உள்ளே இருக்கிறாங்களே, அந்த நந்தினி தெரியுமா? ஆஹா தெரியாது. மதுவானங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணி இப்போ கைது பண்ணி ஜெயிலில் இருக்காங்களே. தெரியுது. மதுபானத்துக்கு எதிராக போராடி இப்போ கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காங்களே. இல்லை சீரியஸாகவே தெரியாது. நந்தினிய சிஸ்டர். மதுபானத்துக்கு எதிராக போராடி இப்போ கைது பண்ணி ஜெயிலில் இருக்காங்களே, அந்த நந்தினி யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாது. தெரியும். அந்த கோர்ட்டில் எதுவும் பேசணும் தானே? சரி, மதுபானத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி இப்போ கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியுமா? நாங்கள் நியூஸ் பார்க்கறதில்ல. ஆனால் உங்கள் கேள்வி புரியுது. பிக் பாஸ் பார்க்குறீங்க, ஆனால் நியூஸ் பொதுவாக பார்க்க மாட்டேன்றீங்க. நந்தினிக்காக குரல் எழுப்ப முடியுமா? கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ் எழுப்பி தானே ஆகணும். ஏன்னா அவங்க நமக்காக அவங்களுக்காக மட்டும் போகிறேன்னாங்க. ஸோ அடுத்த வர ஜென்ரேஷன், ஏன்னா ஐபிசி செக்ஷன் 328 அப்படின்றது ஒரு செக்ஷன் அப்படின்றது கவர்மெண்ட் அலர்ட் பண்ணி இருக்காங்க. ஓகேவா? அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுமே அகெயின் வந்து ஓகே இந்த லிக்கர் ஷாப் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்லேருந்து தப்பு எடுத்து சொன்னது, ஒரு பொதுமக்களாக இருந்து எடுத்து சொன்னது அவங்களுடைய தப்பா? இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து அதை வந்து நம்ம ரொம்ப பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம், வாட்ஸ்அப் மூலயமா ஃபேஸ்புக் மூலயமா. ஸோ வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒன்று நம்ம எப்படி அந்த அனிதாக்கு நாங்கள் பண்ணோமோ அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இப்போ அவங்களுக்காக 8ஆம் தேதி மதுரையில் ஒரு போராட்டம் ஒன்று பண்ண போகிறாங்க. சென்னையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சென்னையில் என்ன பண்ணுவாங்கன்னா டான்னு சாப்பிட்ருவாங்க. கரெக்டாக 9:30 ஆனால் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு டைம் இருக்காது யாருக்குமே. அந்த ஒரு ஃபோக்கஸில் தான் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இப்போது தேவையில்லாதக்கெல்லாம் போராடுறாங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறாங்க. அது யாருமே வந்து எந்த ஒரு ஊடகமும் எதுவுமே கண்டுக்கிறதில்ல. அவங்க வந்து அசால்ட்டாக ஒரு பொண்ணு இருந்து போராடுறாங்க, ஆனால் பொண்ணு அஞ்சு டைமும் அடையுமே ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் அதுக்காக எந்த ஒரு மக்கள் யாருமே வந்துட்டு எந்த ஒரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு வேலை உண்டு. மற்ற எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் கமெண்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் பண்ணுறது. இப்போ மெரினா போட்ட மாதிரி நந்தினிக்காக ஒரு போராட்டம் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துப்பீங்களா? கண்டிப்பாக எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ மெரினா போராட்டம் மாதிரி நந்தினிக்காக ஒரு போராட்டம் வைக்கப்பட போகிறாங்க, அதுக்கு எல்லாரும் வரப்போறாங்கன்னா அதில் நீங்கள் கலந்துப்பீங்க? கண்டிப்பாக. ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க?
கடல் இறங்கணும், அதில் நான் ஒரு ஆள் தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக துணை நிற்பணும் சொல்லி போராடுவோம் அவங்களுக்காக. எங்கே போராடலாம் நினச்சா தான் அதுக்குள்ளே எது சுட்டுறானுங்க, என்ன பண்ணுறது? அரசாங்கமே இதுமாதிரி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். மதுமானத்தை நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு வந்து போராட்டம் ஒரு தீர்வாங்கிறது தெரில எனக்கு. சப்போ இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வச்சா வேலைக்காகுது, ஏதாவது நம்ம குரல் கொடுக்கணும். அந்த இதுக்கு எப்படி கொடுக்கலாம்னா லைக் ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி தான். ஆனால் ப்ரொட்டஸ்ட் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து பண்ணாதான், ஏன்னா இல்லைனா போலீஸோ இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்மளை வந்து அடித்து இது பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஒன்று கூடி பண்ணோம்னா பண்ணுவோம், ஆனால் இது தப்பான விஷயம். அவங்கள பிடிச்சிட்டு போனது யாரோ என்னென்னோ தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. அரசியல்வாதிகள் நிறைய பேர் எவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து தெரிய மாட்டேன். இவங்க ஒரு மதுபானத்துக்கு எதிராக தான் போடுறாங்க, அதுக்கே வந்து அவங்க மேரேஜ் வச்சுக்கின்னு மேரேஜ் கூட நெருக்கத்தில் உள்ளே வச்சுட்டாங்க. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இதுக்காகலாம் போகிறோம், இளைஞர்கள்லாம் இதுக்காக போகிறோம் இறங்கி. அவங்க ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இப்போ கூட இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு மேரேஜ் ஆக வேண்டியது, ஸோ அவங்களுக்கான ஆவலை அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்கள மீட்டர் அளவுக்கு அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் யாரும் அந்தளவுக்கு முன்னாடி இது வரவே இல்லை, அது ஏன்னு மட்டும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அவங்களுக்கு நந்தினியை வந்து ரிலீஸ் பண்ணணும். அவங்க வந்து சாதாரணமாக எது எதுக்கோ போராடல, மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போராடினாங்க. ஏன்னா மது ஒழிக்கணுன்றது தான் வந்து எல்லா இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் மேக்ஸிமம் வந்து இதை நடைமுறைப்படுத்துறாங்க. தமிழகத்தில் சொல்கிறாங்க, ஆனால் யாரும் நடைமுறைப்படுத்தலை. ஆனால் இப்போ சாதாரண ஒரு மக்கள் சாதாரண ஒரு பொண்ணு பேசுகிறதுனால வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அதை இஷ்யூ ஆக்கணும் இல்லாமல் சிறையில் வேறு அடிச்சிட்டாங்க. இது வந்து இளைஞர்கள்லாம் வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. மக்கள் வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இளைஞர்கள் தான் வந்து இதுக்கு முன்னிருந்து போராடி ஒரு 8ஆம் தேதி மதுரையில் போராட்டம் இருக்குது, அது எல்லாம் கலந்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக அதை ஆக்கணும். அவங்கள வந்து விடுதலை செய்யணும். நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ வந்து மதுபானம் வரக்கூடாது, அது இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பாசிபிளான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அது இருக்கிறதுனால தான் இப்போ நாடே அதுக்காக தான் போயிட்டுருக்காங்க, தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் இல்லை. அதில் தான் கெட்டு போகுது நாடு. நம்ம வந்து இதை பற்றி ரொம்ப அன்அவேராக இருக்கும், பிகாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூஸ் வரும்போது வேறு ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணிடும். லைக் இப்போ நந்தினி இஷ்யூ வரும்போது பிக்பாஸ் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, லாஸ்ட்லியா அந்த பொண்ணு மேலே இப்போ எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அதை பற்றி சோஷியல் மீடியாஸில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூ வரும்போது நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிடும். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூவில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் யங்ஸ்டர்ஸ்க்கு. அண்டு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இதுக்கு, நந்தினி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ப்ரொட்டஸ்ட் நடந்தால் கண்டிப்பாக நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். பட் இது தப்பு, நீதிமன்றம் செஞ்சது தப்பு. இது டோட்டலி ஒன் சைடு, சம்திங் அதுக்கு பேக்கில் யாரோ இருக்கலாம், அதனால் இது ரீகன்சிடர் பண்ணணும். அவங்க எப்படி சொல்றது, நியாயமான ஒரு இதுக்காண்டி தான் அவங்க போராடுறாங்க. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க டாஸ்மாக் எல்லாம் சொல்லி போராட்டம் பண்ணவங்க. கண்டிப்பாக ஒரு பொண்ணு இவ்வளோ தைரியமாக வந்து பேசுகிறேன்னா கண்டிப்பாக அது எந்த காலத்தில் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆக போகுதுன்னு கேட்டேன், அந்த டைமில் வந்து அந்த பொண்ணை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டாவது சொன்னவங்க கூட வெளியே தான் இருக்காங்க, ஆனால் இந்த பொண்ணை இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. பொண்ணு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்காக தான் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அவங்க நந்தினி வி சப்போர்ட் நந்தினி. ஸோ அவங்க எல்லாரோட நல்லதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணும், எல்லாரோட நல்லதுக்காக தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பிக் பாஸில் ஓவியா ஆர்மி, அபிராமி ஆர்மி, லாஸ்லி ஆர்மிலாம் கொண்டு வந்திருக்கீங்க, எதுக்காக இந்த ஆர்மியெல்லாம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்காக? ஆனால் தனி ஒரு பெண்ணாக இருந்து நீதிமன்றத்திலேயே போய் மதுபானம் விற்கிறது தப்பில்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சமூக போராளி நந்தினி. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்னதான் கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்காக? மக்கள்கிட்ட கேள்வி கேட்டால் அவங்க யாருன்னு கூட தெரியலங்கிறாங்க. ஆக்ட்ரஸா, இல்லை என் தங்கச்சி தான் நந்தினி, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நந்தினியை தெரியாமல் இருக்கிறவங்க இருக்கட்டும்,
இனிமேலாவது நந்தினியை பற்றி தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனல்லே நிறைய வீடியோ நந்தினிக்காக போட்டிருக்கோம், அதை பாருங்கள். நந்தினியை முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுங்கள். ஒரு சாதாரண நேசமணியாக ஹேஷ்டேக் போட்டு உலக அளவில் ட்ரெண்ட் பண்ண முடியுதுன்னா ஏன் நந்தினியை பண்ண முடியாது? ஐ சப்போர்ட் நந்தினி, என் டீம் நந்தினியை ரொம்ப சப்போர்ட் பண்ணுது, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள்.